வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 பிப்ரவரி 24 புதன்கிழமை இரவு 8 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு மற்றும் எதிர்பார்ப்பை பார்ப்போம். வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு, புதிய மேற்கத்திய இடையூறு வந்து கொண்டிருக்கிறது. உயரழுத்தம், இங்கேயும் உயரழுத்தம், தாழ்வழுத்தம், அப்புறம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி, இங்கேயும் இந்த காற்று சுழற்சி இலங்கையோட தெற்கு பகுதியை மட்டும் தொட்டு வருகிறது. அதனால் தெற்கு பகுதிக்கு சும்மா தூறல் நனைக்கும் மழை மட்டும். இலங்கையோட தெற்கு பகுதி, அதாவது கல்முனைக்கும் காலிக்கும் இடைப்பட்ட பகுதி, தெற்கு பகுதி, மலைப்பகுதி, ஆங்காங்கே இவ்வளோதான். ஒட்டுமொத்த இந்தியா குளிரடையின் பிளிரே இருக்குது. அதாவது மொத்தம் இந்த குளிரலையின் பிடியில் இருக்கு. இப்போ இதனால் இங்கே பாருங்கள், குளிரலை பகல் நேரத்துலேயும் குளிரலை வரும். ஆனால் வரும்பொழுது இங்கே பாருங்கள், ஒரு 18 டிகிரி இருக்குது. இங்கே 19 இல்லாட்டி 20, 22, 24, 26, 28, 30 ஆகிடும். அப்போ இங்கேவும் குளிரலைங்க என்பது வெப்பலையாக மாறிடும். வெப்பலையாக மாறி காற்று லேசாகி மேலெழுந்து இந்த வெப்பமான அதாவது ஈரப்பதத்தை மேலெடுத்துட்டு போகிற அந்த வெப்பச்சலனம் மேற்கு நோக்கி கடத்தப்பட்டு இன்று மாலை தேனி மாவட்டத்திற்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய கேரள பகுதி, அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டுக்கும் தேக்கடிக்கும் மேற்கே இடிமழை மேகம் உருவாகி சபரிமலை, அந்த பத்தனந்திட்டா ஆலப்புழாவுக்கும் சபரிமலைக்கும் இடைப்பட்ட பகுதி, இன்னும் சொல்லப்போனால் ஆலப்புழாவுக்கும் முல்லை பெரியாருக்கும் இடைப்பட்ட கேரள பகுதியில் மாலை 6:30-7 மணிக்கு தொடங்கிய இடிமழை, அதாவது இந்த வெப்பத்தால் லேசாகி இந்த தரைப்பகுதியில் மேலெழுந்த காற்று தொடர்ந்து மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி கடத்தும் பொழுது இந்த பகுதியில் முல்லை பெரியாருக்கும் ஆலப்புழாவுக்கும் இடைப்பட்ட குமுளிக்கும் மேற்கே, முல்லை பெரியாறு தேக்கடிக்கும் மேற்கே, சபரிமலை அதற்கு மேற்கே உள்ள வனப்பகுதி இடிமழை தற்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே ஆங்காங்கே கொஞ்சம் கூடுதல் பரப்பில், இதற்கு வாய்ப்பு இன்னும் ஒரு நாளைக்கு இருக்குது. நாளைக்கும் இருக்குதே கேரளாவில், இதே தெற்கு கேரளாவில் நேற்று சொன்னோம், தெற்கு கேரளாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னோம். கேரளாவுக்கே வாய்ப்பு இருக்குது, அல்ல தெற்கு கேரளாவுக்கு கூடுதல் வாய்ப்பு. இது 2 நாளைக்கு தான், மாத இறுதி 27-28 அந்த சொன்னோம்னா தெற்கு கேரளா அதே தான், இதுதான் இப்படியே தான் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இல்லை 27-28 இப்படியே தெற்கு கேரளாவுக்கு மட்டுமே இந்த இடிமழை இருக்கும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கடத்தி விடும் வெப்பத்தால் லேசான காற்றை. இதே மாதிரி தான் உயரழுத்தம் இருக்கும் தொடர்ந்து இம்மாத இறுதி வரைக்கும். 1, 2, 3, 4 இப்படி தான் இருக்கும் வானிலை அமைப்பு. 5 இந்த காற்று சுழற்சி கொஞ்சம் வடக்கு நோக்கி வந்து இலங்கைக்கு மழை கொடுக்கும். இந்த உயரழுத்தம் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரும் பட்சத்தில், அதாவது இங்கே இருக்கிற உயரழுத்தம் இங்கே கொஞ்சம் போயிட்டுனா என்ன ஆகும்னா, இந்த காற்று சுழற்சியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இதற்கு பாருங்கள், இங்கே இப்படி காலையில் இதோடு முடிஞ்சிட்டுனா இந்த காற்று சுழற்சி காரணமாக இப்படி இந்த கடலோரம் மட்டும் கிடைக்கும். டெல்டா கடலோரம், தென் கடலோரம், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மார்ச் 5, 6, 7, 8 ஆங்காங்கே நினைக்கும் மழை தென் மாவட்டங்களில் கடலோர பகுதியும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிக்கும் மட்டுமே இருக்கும். இன்னும் பிற மாவட்டங்களுக்கு இதுவே வாய்ப்பு தான், உள் மாவட்டங்கள்லாம் இன்னும் உறுதி இல்லை. மார்ச் 10 மேலே தான் வெப்பச்சலன மழை, வெயிலும் கூடும். இப்போவே வெயில் கூட, ஆனால் அந்த வெப்பத்தால் லேசான காற்றை உடனடியாக கடத்தி மேற்கு நோக்கி போயிடுது. இங்கே வெப்பத்தால் காற்று லேசாகுது, ஈரப்பதம் லேசாகுது, மேலே போகுது, தொடர்ந்து காற்று குளிர்காற்று வரும்பொழுது கிழக்கிலிருந்து இங்கே நிலை பெறாமல் நம்முடைய நிலப்பகுதியில் நிலை பெறாமல் கேரள பகுதிக்கு போய் கேரள பகுதியில் இடிமழை போயிடுது.
இது அப்புறம் அப்படியே அரபிக்கடல் போயிடுது. அங்கே காற்று சுழற்சி மாலத்தீவுக்கு சாரி லட்சத்தீவிற்கு மேற்கே, சோமாலியாவிற்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி நோக்கி போயிடுது. அங்கே போய் கடலில் மழை பொழிவிக்கிறது. இந்த அமைப்பு மாறி அமையணும், செட்டிங் செட் ஆகணும் வெப்பச்சலன மழைக்கு. அது மார்ச் 10 தேதிக்கு மேலே தான், 15 தேதிக்கு மேலே தான் உறுதிப்படுத்தலாம். ஏப்ரல் அதாவது மார்ச் இறுதின வாரங்கள், ஏப்ரல் மேலாம் வெப்பச்சலன மழை கண்டிப்பாக உள் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், வட உள் மாவட்டம், கடலோர மாவட்டங்களுக்கு உருவாகக்கூடிய ஏப்ரல் மாத இறுதி வாரத்தில் உருவாகக்கூடிய சிஸ்டத்தை பொறுத்து தான் கடலோர மாவட்டத்துக்கு மழை, கடலோர மாவட்டத்துக்கு வெயில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். மே மாதம் வெப்பச்சலன இடிமழை உண்டு, ஏப்ரல் இறுதி வாரத்திலும் இருக்கும். உள் மாவட்டத்தில் தான் தினசரி பெய்யும். தினசரினால் பெய்த இடத்துலே பெய்யாது, ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும், ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்த இடத்துல மீண்டும் ஒரு வாரம் கழித்தோ சில இடங்களில் தினசரி பெய்யும். மலைப்பகுதியில் ஏற்காடு போன்ற பகுதியிலெல்லாம், ஏற்காடுனா தினம் ஏற்காடு உச்சிலே பெய்யாது, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, தெற்கு பகுதின்னு மாறி மாறி ஆங்காங்கே பெய்யும். அப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மலைப்பகுதிகளுக்கும் வெப்பச்சலன மழை கூடுதலாக கிடைக்கும். உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா எல்லையோர, ஆந்திர எல்லையோர மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு வெயில் இருந்தாலும் வெப்பச்சலன மழை கிடைக்கும். ஆந்திரா கர்நாடகா எல்லையோரத்திற்கு மே மாதம் தான் மழை அளவு கூடும். சூரியன் குத்துக்கதிர் தெற்கிலிருந்து வடக்கே வர வர தான் அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் மே மாதம் தான் வெயில் அதிகரிக்கும். இருந்தாலும் வெயில் அதிகரித்தாலும் வெப்பச்சலன மழை வந்து பரவலாக கூடுதல் பரப்பில் பெய்கிறது வழக்கமாக மே மாதம் தான். மே, ஜூன், ஜூலை எல்லாமே இருக்கும் நல்ல மழை. ஆனால் வெயில் இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. 10 ஆண்டு சராசரியில் கூடுதல் வெயில், 10 ஆண்டு சராசரியில் கூடுதல் கோடை மழை. 10 ஆண்டு கோடை மழை எவ்வளவு இருக்கும் உங்கள் ஊரில் கற்பனை பண்ணிக்கணும், அதை விட கொஞ்சம் கூடுதல். உடனே நீங்கள் ஏரி குளங்கள் நிரம்பும், வயல்கள் நிரம்பும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இதெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. சராசரியாக கோடையில் பெய்யக்கூடிய மழையில் சராசரிக்கு சற்று கூடுதல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த மழை 5ஆம் தேதி தென்கடலோரம், டெல்டா கடலோரம் வாய்ப்பு உள் மாவட்டங்களுக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை. மார்ச் 10 தேதிக்கு மேல் எதிர்பார்க்கலாம். இணைந்திருங்கள், காலை சந்திப்போம். நன்றி.